நல்வரவு மக்களே, ரமேஷ் கிச்சன் விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சேமியா பால் பாயாசம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு முதல்ல ஆன் பண்ணிக்கலாம். அதில் ரெண்டு கையளவு சவ்வரிசி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு விசில் சவரிசியாக ஒரு விசில் வச்சுக்கலாம். சவரிசி நல்லா வந்துடுச்சு. இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாதி கையளவு காஞ்சி திராட்சை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேமியாக ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நெய்யில் மிக்ஸ் பண்ணதட்டி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த குக்கரில் சவ்வரிசி இருந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் மிக்ஸ் பண்ணியாச்சு. பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோ அச்சுவெல்லாம் சேர்த்துக்கலாம். அச்சுவெல்லத்தை நல்லா ஊற்றி விடுங்க. அச்சுவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் பாயசம் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் காஞ்ச திராட்சையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்குறோம். அதை எடுத்து உள்ளே தூவி விட்டுக்கலாம். இப்போ சேமியா பால் பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிட்றலாம்.